கழுத தேஞ்சு கட்டரமானது என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி ஒரு காலத்துல உச்சியில இருந்த நடிகைகள் அதன் பின்பு வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சாங்க. இதனால இப்பொழுது பட வாய்ப்புக்காக உடையை குறைத்து சமூக வலைதள பக்கத்துல புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க. அது யார் யார் எந்த ஹீரோயின் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ஸ்ருதிஹாசன். வாரிசு நடிகையாக சினிமாவில் நுழைந்தாலும் பல்வேறு திறமைகளை ஸ்ருதிஹாசன் உள்ளடக்கி இருந்தார். அவருடைய பாடல்களை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். விஜய், தனுஷ் என வந்த புதுசிலேயே பெரிய நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார். ஆனால் இப்பொழுது வாய்ப்பு இல்லாதனால அக்கட தேசம் சென்ற நிலையில கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க. அடுத்தது ஹன்ஷிகா மோத்வானி. குஷ்புவின் ஜாடையில் இருந்ததாலேயே ஹன்ஷிகாவை ரசிகர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் திடீரென தனது உடல் எடையை சரமாரியாக குறைத்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் கொடுத்திருக்காரு. இதனை அடுத்து ஹன்ஷிகாவுக்கு பட வாய்ப்புகளும் குறைய தொடங்கிய நிலையில சமீபத்தில் திருமணமும் செய்து கொண்டார். இப்பொழுது அவருக்கு வாய்ப்பு இல்லாததனால அரைகுறை ஆடையில் புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார். அடுத்தது நடிகை பூஜா ஹெக்டே. பெரிய நடிகர்களின் பட வாய்ப்பு அடுத்தடுத்து இந்த நடிகைக்கு கிடைத்து வந்தது. ஆனால் பூஜா ஹெக்டே நடித்த படங்கள் விமர்சன ரீதியாக தோல்வியை தழுவி வந்தது. இதனால் ராசி இல்லாத நடிகை என தமிழ் சினிமா பூஜா ஹெக்டேவை ஒதுக்கி வைத்தது. இதனால் மற்ற மொழிகளில் சில படங்களில் நடித்து வரும் பூஜா தாராள கவர்ச்சி காட்டி புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார். அடுத்தது ரகுல் பிரீத்தி சிங். கார்த்தி நடிப்பில் வெளியான தீரன், அதிகாரம் ஒன்று போன்ற படங்களின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் ரகுல் பிரீத்தி சிங். இப்பொழுது தமிழில் ரிலீஸ் ஆக உள்ள அயலான் மற்றும் இந்தியன் 2 ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். ஆனாலும் சமூக வலைதளங்களில் அதீத கவர்ச்சி காட்டி புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார். அடுத்தது நடிகை ஆண்ட்ரியா. பாடகியாக சினிமாவில் நுழைந்த ஆண்ட்ரியா அதன் பிறகு கதாநாயகியாக படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுவும் 1001 படத்தில் ஆண்ட்ரியா பின்னி படல் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில ஆண்ட்ரியா நடித்த பிசாசு 2 படம் தற்போது வரை வெளியாகவில்லை. இப்பொழுது அடுத்தடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைக்காததால் கவர்ச்சிக்கு தாவி புகைப்படத்தை வெளியிட்டும் வருகிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.